வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போது என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்துருக்கக்கூடிய வேகன்சியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்பு நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வேலை வாய்ப்பு வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஏர்க்ராஃப்ட், அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள். இது மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஏர்க்ராஃப்ட் மெக்கானிக் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலும் அவானிக்ஸ் படித்தவங்களும் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து 29,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அக்ரோனிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 8 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சம்பளம் 29,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வந்து கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி, இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 21,700 வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ் தனித்தனியாக வந்து பிரித்து எல்லாமே வந்து டேப்லெட் காலமாக போட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஒரு தடவை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ரிலவன்ட் ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும், வித் ரெகனைஸ்டு டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து யாருமே அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, அந்த டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன். ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக கான்ஸ்டபிள் ஸ்டோர்மேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன்லேருந்து சயின்ஸோட பாஸ் பண்ணியிருக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது படி ஒர்க் பண்ணிக்கலாம், ஸ்டோரில் டி வேர் ஹவுசிங் அல்லாடி பப்ளிக் செக்டர் அந்த மாதிரி தான். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35,500. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இன் நர்சிங் ப்ரோக்ராம் வந்து படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ஐ ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு ஆள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 20 to 25, சம்பளம் வந்து 29,500. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th 12th முடிச்சு வித் சயின்ஸோட முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் டெக்னிக் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வச்சிருக்கணும் கவர்மெண்ட்டோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வேகன்சி, 29,000 சம்பளம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி இது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிடி வார்ட் பாய் கேர்ள் ஆயா, இது மூணு இருக்காங்க. குரூப் சி இது வந்து பார்த்திங்கன்னா 9 வேகன்சி, 18 வயசுலேருந்து 23 வயசு அப்ளை பண்ணலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 21,700. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் வந்து முடிச்சிருக்கலாம் ஸ்டேட் போர்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டினரி ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஹச்சிசி வெட்டினரி குரூப் சியில் வந்து கேட்டிருக்காங்க. 20 வேகன்சி, 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 25,000 சம்பளம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 1 இயர் கோர்ஸ் வந்து வெட்டினரி ஸ்டாக் அசிஸ்டன்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டபிள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி, 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் அனிமல்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரி, அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 26/7/2021. ஸோ இப்போ நீ அப்ளை பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அவங்களோட அஃபீஷியலான வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டோட PDF லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக போட்ட என்னென்ன ரெக்யர்மெண்ட் வந்திருக்கோ அதோட வீடியோஸோட லிங்க்கும் கீழே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் வந்து இருக்குது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.